ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்வீட் ஸ்டால்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டான பால் பேடா, வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப சுலபமாக வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பால் பேடா பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். பால் வந்து நல்லா திக்கான பாலாக இருக்கணும். ஃபுல் க்ரீம் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஒரு லிட்டர் பாலில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு உங்களுக்கு பால்கோவா வரும். ஒரு 10-12 பால் பேடா வந்து நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அச்சுமுறுக்கு, அதிரசம், முந்திரி கேக், பூந்தி, லட்டு, ஜாங்கிரி, மிக்சர், ரிப்பன் பக்கோடா, இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பால் அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின 1 லிட்டர் பாலும் நல்லா வத்தி பாதி அளவாகிருச்சு. பால் பேடா பண்ணுறதுக்கு முடிஞ்ச வர அடிகனமான பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் ரொம்ப ஆடை வந்து சேராது. ஆடை சேர உள்ளே எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பால்கோவா திரித்திரியாக ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பால் பேடாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் ஊற்றின 1 லிட்டர் பாலும் நல்லா வத்தி திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு கிண்ட கிண்ட திரும்பவும் வந்து நல்லா இலக்கம் கொடுத்துட்டு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜில் ஈஸியாக வந்து அடி பிடிக்கும். அதனால் இதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டுங்க. உங்களுக்கு வேணும்னா வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின 1 லிட்டர் பாலும் நல்லா வத்தி அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வேணும்னா வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம பேடா பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் இந்த பேடா மேக்கரை வச்சு தான் பால் பேடா பண்ண போகிறேன். இது வந்து அமேசானில் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து இந்த மாதிரி அச்சு மொத்தம் 5 டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து பேடா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இந்த பால்கோவாலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து பால் பேடா எல்லாம் நல்லா ஒன்று போல் ஒரே ஷேப்பில் அழகாக வேணும்னு நினச்சிங்கன்னா அளவுக்கு ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் பால்கோவா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி பேடா மேக்கருக்குள்ளே வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா அழுத்தி 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஷேப்பில் நம்மளோட பால் பேடா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்ம ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் வாங்குகிற அதே பால் பேடா மாதிரியே இருக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதை வந்து நான் அலங்கரிக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இந்த பால் பேடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சூப்பரான தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நீங்கள் நிறைய கற்றுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.